நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னைடரோட ATV212 பேசிக்காக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கூலிங் டவர் 5 and 6 வந்து நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். மெயின் சப்ளை இருக்குது, ரெண்டும் ஃபிட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், ATV212 இதோட மாடல் நம்பர் இருக்குது, ப்ளஸ் 75 kW. ஓகே, அப்புறம் இதோட பேராமீட்டர் எப்படி பேசிக்காக செட் பண்ணுறதுக்கு வந்து இதோட லேபிள் கொடுத்துருப்பாங்க இன்டிகேஷன். அதில் பார்த்திங்கன்னா AUF-ன்றதுலாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ ரேம்ப், ஆக்சலரேஷன், ரீஆக்சலரேஷன், ரோலிங் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் லெஃப்ட் ஃப்ரீக்வன்சி, மோட்டார் தெர்மல், அப்புறம் ஏஓஎஸ் தெளிவு, மோட்டார் கரண்ட்டு எல்லாமே வந்து இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நான் வித்தவுட் மோட்டரில் தான் ஆன் பண்ண போகிறேன். அதே எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது சொல்லித்தருவேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மோட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மோட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஏஏ போகிறோம், அதை ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த இதில் ஆக்சலரேஷன், ரீஆக்சலரேஷன் இருக்கும். நம்ம இங்கே பண்ணும்போது ஆக்சலரேஷன், ரீஆக்சலரேஷன், அப்புறம் லோ லிமிட் ஃப்ரீக்வன்சி தான் செட் பண்ண போகிறோம். ஏன்னா வித்தவுட் மோட்டருங்கிறதுனால இது மட்டும் செட் பண்ணால் போதும். நான் அதை மட்டும் செட் பண்ணுறேன். இது வந்து நான் லோ லிமிட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 0 to 50 நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். நான் 50 வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ அப்படின்னா ரிலே ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா ரிலே வந்து ஆல்ரெடி அந்த பார்த்தீங்கன்னா ட்ரிப்புன்னு காட்டிங்கன்னா, ஏன்னா இது ஆன் பண்ணவே இல்லை, பட் ஆனால் ட்ரிப்பு வந்துருக்கு இண்டிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த ரிலே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். 130, 132 ரெண்டு பேராமீட்டர் இருக்குது. 130 வந்து ரெண்ட் ரிலே, 132 ட்ரிப் ரிலே. நான் வந்து 130 வந்து ட்ரிப்பாக ஐடி பண்ணிக்கிறேன். அப்போது அது வந்து 14, 130 வந்து ரெண்ட் ரிலே, அது வந்து 10 வச்சால் ரன் அது வரும். ஓகேங்களா, அப்போ 10 நான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும். நான் வந்து இப்போது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் பேராமீட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வித்தவுட் மோட்டர் நம்ம ஆன் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அவுட் ஃபுட் ஃபேஸ் லாஸ் வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். அது எந்த பேராமீட்டர் போய் செட் பண்ணணுனாக்கா, F605 போயிட்டு 0 பண்ணாக்கா வித்தவுட் மோட்டர், F605 வந்து 3 செட் பண்ணாக்கா அது வித் மோட்டர். நான் அப்போ என்ன பண்ண போகிறேன், 0 பண்ண போகிறேன். வித்தவுட் மோட்டர் வந்து நான் VFD ஆன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரிப் இண்டிகேஷன் போயிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டோட ட்ரிப் இண்டிகேஷன் போயிடுச்சுங்களா. ஓகே, நான் ஹேண்டில் போட ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் டர்ன் ஆகும். சுத்தி இவ்வளோதான் பேசிக்காக பண்ணுறது. நீங்கள் வித்தவுட் மோட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரன் பண்ணால் போதும், எதுவும் கிடையாது. இது திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வந்து 50 Hz ரெண்டுமே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ரெண்டுமே 50 Hz நல்லா இருக்குது. ரெண்டுமே ஆஃப் பண்ணுறேன், ரெண்டும் ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போனால், ரெண்டுக்கும் வந்து அவுட் ஃபுட் ஃபேஸில் இருக்கணும் ஆன் பண்ண போகிறோம். ஃபிஃப்த் மோட்டரில் ஆன் பண்ணாக்கா எல்லாம் ஆகும், வீட்டில் என்ன நடக்கும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதோட அவுட் ஃபேஸ் ஆன் பண்ணிட்டு F605 வந்து 3 வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் F605 வந்து 3 வச்சுருக்கிறேன். எந்த வெரி சிம்பிள் தான் இது, ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னா PID பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக பண்ணிக்கலாம். அது என்ன ஜஸ்ட் நீங்கள் மேலே நல்லா கரெக்டாக ரீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து அவுட் ஃபுட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி இமிடியேட்டாக ட்ரிப் ஆகிடும், ஏன்னா வித்தவுட் மோட்டருங்கிறதுனால ஆன் பண்ணோடனே இமிடியேட்டாக ட்ரிப் ஆகிடும். அங்கே ட்ரிப் ஆகிடுச்சு, இங்கே ட்ரிப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்போ ஒன்று சொல்லிட்டு வரும், அலாம் வரும். இப்போ மீன்ஸ் வித்தவுட் மோட்டர் மீன்ஸ் மோட்டர் டிஸ்கனெக்டட் அப்படிங்கிறது அதில் வந்து இறங்காமல். அவ்வளோதான், ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டவுட்டுங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜூம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.